ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் க்யூட் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது முட்டை மசால் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்னைக்கு 4 முட்டையை வேக வச்சு எடுத்து ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அதில் நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க கொஞ்சம் மசால் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மிளகு தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது லேசாக சூடானதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். இதை முன்னாடி ஒரு ஒரு நிமிஷம் பின்னாடி ஒரு நிமிஷம் பக்கம் வேக வச்சு எடுத்துக்கலாம். இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். அதே பேனில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடான ஒட்டி வெங்காயம் சேர்த்துடலாம். வெங்காயம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தக்காளி, ஒரு தக்காளி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும். இப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்கேன் மசால் தூள் சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இந்த வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மசால் தூள் சேர்த்துக்கிறேன். இது ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு ஒரு ஒரு நிமிஷம் கழித்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும். இப்போ நம்ம 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் கொஞ்சம் ஏற்றி விட்டு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் அளவில் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு நல்லா அது வேகட்டும். இப்போது 1-3 நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணி வந்து கொஞ்சம் லைட்டாக இருக்குது, அந்த ஸ்டேஜில் தான் எடுக்கணும். இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சோம் இல்லைங்களா முட்டை, இது மாதிரி பண்ண வச்சதை. இந்த லைட்டாக தண்ணி இருக்கும்போதே இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த லைட்டாக தண்ணி இருக்கும்போதே சேர்த்தோம் அப்படின்னா தான் இந்த மசாலா ஃபுல்லாக வந்து இதில் ஆட் ஆகும். உடையாமல் முட்டை உடையாமல் கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சு இதை மூடி வச்சிடலாம். இது எல்லா பக்கமும் சுற்றி வெந்துடணும். தண்ணி ஃபுல்லாக ட்ரை ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது முட்டை சூப்பராக தண்ணியெலாம் சுண்டி அழகாக வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி சர்வ் பண்ணிடலாம். அவ்வளவுதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் எனக்கு தெரிவிங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.